மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் பங்குச் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. முதலீடு செய்யும் முதலீட்டு ஆவணத்தை கவனமாக படிக்கவும். மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். ப்ளீஸ் ரீட் த ஆஃபர் டாக்குமெண்ட் கேர்ஃபுல்லி பிஃபோர் இன்வெஸ்டிங். வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், வெல்த் கிரியேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் ஃபார்மா செக்டர் த்ரூ மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு போன வீடியோ போட்டிருந்தேன். அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். டெக்னிக்கல் ரீசன்ஸ் அண்டு ஃபண்டமெண்டல் ரீசன்ஸ், ஏன் அதில் இன்வெஸ்ட் பண்ணால் ஒரு அடுத்த 5-8 வருஷத்துக்கு மற்ற எல்லா துறையிலும் விட அதிக அளவு வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற சார்ட் பார்த்தோம் அப்படின்னா, சிஎன்எஸ் ஃபார்மாவோட 2012 இன்றைய தேதி வரைக்கும் உள்ள சார்ட் ஃபார்மா இண்டெக்ஸ். இதில் வந்து மொத்தம் ஒரு 10 கம்பெனி இருக்குது, அதோட ஏற்ற இறக்கங்கள் தான் இங்கே நமக்கு சார்ட்டை தெரியுது. ஏன் அந்த 10 கம்பெனி மட்டும்னா, அதுதான் இண்டெக்ஸில் இருக்குது. அந்த 10 கம்பெனி என்னென்னு பார்த்தோம் அப்படின்னாக்க, பிரிமல் என்டர்பிரைசஸ், லுபின், அரவிந்தோ ஃபார்மா, கேடிலா ஹெல்த், சன் ஃபார்மா, அயோகான், சிப்லா, லென்மார்க். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே இருக்க மிகப்பெரிய 10 கம்பெனிகள். இது ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒரு வெயிட்டேஜ் கொடுத்து அதோட ஏற்ற இறக்கங்கள் தான் சிஎன்எஸ் ஃபார்மா இண்டெக்ஸ்னு சொல்லி வச்சுருக்காங்க. அதோட ஏற்ற இறக்கங்கள் இது என்னென்னா, மொத்த ஃபார்மா கம்பெனிகளோட இதையும் இது பிரதிபலிக்கும். இந்த 10 கம்பெனிகள் இறங்குச்சு அப்படின்னா ஃபார்மா இண்டஸ்ட்ரியாக கொஞ்சம் நல்லா இருக்கணும். இந்த 10 கம்பெனிகள் ஏறினுச்சுன்னா ஃபார்மா இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும். அதுதான் இப்படி ஒரு இண்டெக்ஸ் வச்சுருக்காங்க. இன்வெஸ்டர்களுக்கு ஈஸியாக இருக்கும் முதலீடு செய்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இண்டெக்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ இதில் என்ன தெரியுதுன்னு பார்க்குறீங்க அப்படின்னாக்க, இந்த ஃபார்மா இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 2012 ஜனவரியில் பார்த்தீங்கன்னா 4547 பாயிண்ட் இருந்து 2012 ஜனவரியில். அங்கேருந்து அடுத்த 3 வருஷத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்க, கிட்டத்தட்ட ஒரு 2.5 மடங்கு ஏறி கிட்டத்தட்ட 14020 ரூபா அப்படிங்கிற ஹைக்கை தொட்டுருக்கு. தெரியுதுங்களா உங்களுக்கு, ஏப்ரல் 2015 14000 பாயிண்டை தொட்டுருக்கு. இது வந்து ஜனவரி 2012 வந்து பார்த்திங்கன்னா 4500 பாயிண்ட் தான் இருந்துச்சு. இப்போ இந்த ஏப்ரல் 2015 14000 பாயிண்ட் தொட்ட அந்த ஃபார்மா இண்டெக்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆயிடுச்சு. 4 வருஷமாக பார்த்தீங்கன்னாக்க அது இறக்கத்திலே தான் இருக்குது. அது அப்படி இறங்குது, ஏறுற மாதிரி இப்படி திரும்பி போகுது காமிக்குது, அப்புறம் இறக்கம் வந்திருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 4 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இறங்கி இங்கே வந்துருக்கு. அக்டோபர் 2020 பார்த்தீங்கன்னாக்க, இன்றைக்கி நவம்பர் 1 போன மாதம் பார்த்தீங்கன்னாக்க லோ வந்து 7047 பாயிண்ட்டை தொட்டிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்க இந்த ஃபார்மா இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 14000 7047 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 50% வரைக்கும் அது எவ்வளவு போனதோ அதில் 50% இழப்பு சந்திச்சு. பங்குச்சந்தினால இப்படி தான் ரிஸ்க் இருக்கும். அதுவும் ஃபார்மா செக்டர் அப்படிங்கிறது நான் போன வழியாக சொன்ன மாதிரி செக்டர் ஃபண்டு. இதெல்லாம் வந்து ஒரு சைக்கிள்கள் தான். ஒரு நல்ல ஒரு புல் மார்க்கெட் வரும், நல்லா சம்பாதிச்சு கொடுக்கும், அப்புறம் அந்த சைக்கிள் முடிஞ்சிடும். இதெல்லாம் வந்து இப்போ இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர் நல்ல விவரம் தெரிஞ்சாங்கன்னா உதவி செய்ய முடியும். எப்போ வந்து உள்ளார நுழைஞ்சு இன்வெஸ்ட் பண்ணணும், எப்போ எடுக்கணும் அப்படிங்கிறது. அதான் இப்போ தான் இது வந்து முதலீடு செய்ய சரியான நேரங்கிறதுக்காக தான் அவங்களுக்கு சொல்ல வரேன். கட்டாயம் இதில் இருக்க மாதிரி ரிஸ்க் உண்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 50% வரைக்கும் இறங்கியிருக்கு. இப்போ இந்த மாதிரி நேரத்தில் நமக்கு ஏன் அது வந்து முதலீடு செய்ய நல்ல நேரம்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நமக்கு வந்து நிறையா ஸ்டாக் வந்து இப்போ சீப்பாக கிடைக்கும். ஃபண்டு மேனேஜருங்க, அதாவது அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, மியூச்சுவல் ஃபண்டு நடத்துகிறாங்களோ அந்த கம்பெனிகள் பேர் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. அவங்களுக்கெல்லாம் இப்போ அதில் உள்ள அனலிஸ்ட்டுங்க பார்த்தீங்கன்னாக்கா எல்லா கம்பெனியும் அனலைஸ் பண்ணுவாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ சைனாவில் வேறு எக்ஸ்போர்ட்டு திறந்துகிட்டு இருக்காங்க இல்லையா, அதெல்லாம் எந்தெந்த கம்பெனிகளுக்கு வாய்ப்பு இருக்குது, எந்த கம்பெனி வந்து கடன் இல்லாமல் இருக்குது, எந்த கம்பெனி வந்து நல்ல ஸ்பீடாக வளரும் அப்படின்னு அனலைஸ் பண்ணி இந்த மாதிரி நேரத்தில் அவங்களுக்கு வந்து மோசமான கம்பெனிகளுக்கும் நல்ல கம்பெனிகளுக்கும் நிறைய வித்தியாசம் தெரியும். அதனால் அவங்க நல்ல கம்பெனியை வந்து பிக் பண்ணுறதுக்கு இது சரியான உகந்த நேரம். கிட்டத்தட்ட நமக்கும் ஒரு 50% சீப்பாக கிடைக்குது பாருங்கள். அதனால் இந்த மாதிரி நேரத்தில் வந்து எப்போ நல்லா மார்க்கெட் இறங்கும்போது இந்த மாதிரி இறங்கும்போது இன்வெஸ்ட் பண்ணாக்க அது லாங் டேர்மில் நல்ல வெல்த் க்ரியேட் பண்ணி கொடுக்கும். இப்போ உதாரணத்துக்கு சன் ஃபார்மாவோட லாங் டேர்ம் சார்ட்டை பார்க்குறோம். இதில் பார்த்தோம் அப்படின்னாக்கா 2000வது வருஷம் வந்து இது வந்து வெறும் 7 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. அப்படியே படிப்படியாக வளர்ந்து 2015வது வருஷம் பார்த்தோம் அப்படின்னாக்கா 1180 ரூபாயில் ட்ரேட் ஆகிருக்கு. அதாவது 2015வது வருஷம் 1180 ரூபா ஹையை தொட்டிருக்கு. எவ்வளோ மடங்கு வளர்ச்சி பாருங்கள், கிட்டத்தட்ட பல மடங்கு வளர்ச்சி. அதான் புல் மார்க்கெட்டில் வந்து இது மாதிரி நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும் நல்ல ஸ்டாக்குங்கள்லாம். அப்புறம் 2015 அதை பார்த்தீங்கன்னாக்க அந்த சிஎன்எஸ் ஃபார்மா இண்டெக்ஸ் எப்படி இறங்கிருந்துச்சு,
அதை ஒட்டின மாதிரியே சன் ஃபார்மாவும் இறங்குது பாருங்கள். 2015 இறங்கி இப்போ 420 ரூபா 430 ரூபா இந்த ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இதனால் என்னென்னா ஃபண்ட் மேனேஜர்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்ல கம்பெனிகள்லாம் சீப்பாக கிடைக்கும்போது அவங்களுக்கு வாங்குறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். முதல் ரீசன் வந்து இதுதான், நிறையா ஸ்டாக்ஸ் வந்து நமக்கு சீப்பாக கிடைக்கிது இந்த நேரத்தில், அதனால் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து இதில் முதலீடு பண்ணாக்க நல்ல வருமானம் கிடைக்கும். இப்போ இந்த 7040 பாயிண்ட் தொட்டது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 7450 பாயிண்டில் ட்ரேட் ஆகிட்டு. பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த இறக்கம் 14000 வந்து 7000 வந்துருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட 4 வருஷமாக இறங்கிட்டே தான் வந்துருக்கு. அதாவது பியர் கிரிப் அப்படின்னு சொல்லுவோம், பியர் கிரிப்னா கரடியோட கட்டுப்பாட்டில் தான் இந்த சந்தை இருந்திருக்கு. இது வந்து உள் காளையோட கட்டுப்பாடுகள் வர்றதுக்கு வர்றதுக்கான சிக்னல் தான் நல்லா தெரியுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறையா பார்த்தீங்கன்னாக்கா மெர்ஜர் அண்ட் அக்யூசிஷன் சொல்லுவாங்க, அதெல்லாம் அந்த இதில் வந்து நிறையா நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி. இந்த மெர்ஜர் அண்ட் அக்யூசிஷன்னாக்கா ஒரு கம்பெனி வந்து இன்னொரு கம்பெனியை வாங்குறது, அதாவது அவங்க ஃபியூச்சர் குரோத்துக்காக. கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்மா செக்டாரில் தொய்வு ஏற்பட்டதுனால ஒவ்வொரு ஃபார்மா கம்பெனியும் ஃபியூச்சரை கணக்கு பண்ணி நிறையா மெர்ஜர் அண்ட் அக்யூசிஷன் பண்ணாங்க. இந்திய கம்பெனிகளும் பார்த்தீங்கன்னாக்கா வெளிநாடு கம்பெனிகளும் நிறையா வாங்கியிருக்கு, உயிர்ப்புல இருக்க கம்பெனியும் நிறையா வாங்கியிருக்கு. 2016 வந்து பேயர் பாட் மன்சாட்டோ, இது ரெண்டுமே வந்து உலகத்திலேயே வந்து பெரிய கம்பெனிகளாக இருந்தது. இதுதான் பேயர் கிராப் சயின்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா விதைகள், மன்சாட்டோவும் வந்து விதைகள் விதைகள் விற்கிற கம்பெனி, அந்த விதைகள் ஆராய்ச்சி பண்ணி புது புது விதைகளை உருவாக்குற கம்பெனி, ரெண்டுமே இந்த ரெண்டுமே வந்து இணைஞ்சிருச்சு. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா 2016 அபோட் வந்து செயின்ட் ஜூட் மெடிக்கல் அப்படிங்கிற கம்பெனி வாங்கியிருக்காங்க. அபோட்டுங்கிறது யூஎஸ்ஏ கம்பெனி, செயின்ட் ஜூட் மெடிக்கல்ங்கிறது யூஎஸ்ஏ கம்பெனி. ஜான்சன் அண்ட் ஜான்சன் வந்து ஆக்டிலியான் அப்படிங்கிற சுவிட்சர்லாந்து கம்பெனியாக 2016 வாங்கியிருக்காங்க. 2018 பார்த்தோம் அப்படின்னா சனோஃபி அப்படிங்கிற ஜப்பான் கம்பெனி, பயோரெட்டி அப்படிங்கிற யூஎஸ் கம்பெனி வாங்கியிருக்காங்க, டக்கீடா ஃபார்மசூட்டிகல்ஸ் அப்படிங்கிற ஜப்பான் கம்பெனி, ஷயர் அப்படின்னு சொல்கிற இந்தியா ஃபார்மா கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மெர்ஜர் அண்ட் அக்யூசிஷன்லாம் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அவங்க ஃபியூச்சர் குரோத்துக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அடுத்த கம்பெனியை வாங்குவாங்க. பெரும்பாலும் நிறைய ரீசன் பார்த்தீங்கன்னா 4-5 வருஷமாகவே ஃபார்மா செக்டரில், அதான் நீங்கள் இறக்கத்தை பார்த்தீங்கல்ல அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை. ரெண்டாவது அந்த பிரெக்சிட்னு சொல்கிறாங்க யூரோப்பில், அது வந்து இன்னும் முடியாமே இருக்கிறதுனால நிறையா டீல்லாம் முடிக்காமல் இருக்குது. அதனால் ஃப்யூச்சரில் எப்படி சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு கம்பெனியும் இன்னொரு கம்பெனியை அக்யூர் பண்ணுறாங்க. நிறையா கம்பெனிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்என்டிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா மொத்த ரேவன்களே கிட்டத்தட்ட ஒரு 20-25% செலவு பண்ணுறாங்க, அது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறதுனால எந்தெந்த கம்பெனிலாம் முடியுமோ இன்னொரு கம்பெனியை வந்து அக்யூஷன் பண்ணிடுறாங்க. பண்ணாக்கா அவங்களுக்கு மொத்த ரெவன்யூவில் வந்து அந்த ஆர்என்டி செலவு வந்து குறையுது இல்லையா. ஒரே கம்பெனி இப்போ ரெண்டு கம்பெனிஸ் வந்து ஒரே ஒரு ஆர்என்டி சென்டர் மட்டும் வச்சுக்கிறாங்க இல்லையா, அதனால் அவங்களுக்கு ஆர்என்டி செலவு குறையிறதுனால வசதியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நிறையா அக்யூஷன் பண்ணுறாங்க. இதெல்லாம் எதிர்காலத்துக்கு அந்தந்த கம்பெனிகளுக்கு வளர்ச்சிக்கு உதவும். இப்போ இந்தியாவுக்கு இதனால் என்னென்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே போனவர்களில் சொன்ன மாதிரி உலகத்துலேயே வந்து ரொம்ப சீப்பாக மருந்து தயாரிக்கிற செலவு, ஒரு மாத்திரை தயாரிக்கிற செலவு ரொம்ப கம்மியாக ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான். அதனால தான் பெரும்பாலான ஃபாரின் கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்தியாவில் வந்து முதலீடு பண்ணுறாங்க, இந்தியன் கம்பெனி தான் வாங்குறாங்க. கவர்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா எஃப்டிஏன்னு சொல்லக்கூடிய அந்த வெளிநாட்டு முதலீடு வந்து நம்ம ஊரில் நம்ம ஃபார்மா கம்பெனியில் வாங்குறதுக்கெல்லாம் நிறையா சப்போர்ட் பண்ணுறாங்க. அதாவது சீக்கிரமாக டக்கு டக்குன்னு கிளியர் பண்ணிடுவாங்க. ஒரு சில கம்பெனிகளில் 70% வரைக்கும் கூட இன்வெஸ்ட் பண்ண அலோவ் பண்ணுறாங்க, ஒரு சில கம்பெனிகளில் பார்த்திங்கன்னா 100% வரைக்கும் கூட அலோவ் பண்ணுறாங்க. அப்புறம் நம்ம மக்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ தான் ஹெல்த் இன்சூரன்ஸை பற்றி அவேர்னஸ் நிறையா வருது. நம்ம இந்தியாவிலலாம் பார்த்திங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து ஊடுருவல் கிடையாது, நிறைய பேர் அதை எடுக்க தயங்குவாங்க. இப்போ நானே ஹெல்த் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் தான், நான் வந்து ஒரு சிலர்கிட்ட சொல்லும்போது ஒரு சிலர் வாங்குவாங்க, ஒரு சிலரா ஐயோ அதை எடுத்தால் தான் 100,000 அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னமும் வந்து நம்ம மக்கள் மனநிலையை வந்து மாறுறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, ஆனால் நிறையா பேர் வந்து மாறுறாங்க. ஒரு சிலர் அப்படி சொன்னாலும் நிறைய பேர் மாறுறாங்க, ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துகிட்டு வராங்க. இதனால் என்ன ஆகுன்னா ஏதாச்சும் உடம்பு சரியில்லைன்னா தைரியமாக மெடிக்கல் போய் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, மெடிக்கல் ஸ்பெண்டிங் இன்க்ரீஸ் ஆகும். ஐயோ உடம்பு சரியில்லையே ஹாஸ்பிட்டல் போனாலே நிறையா செலவாகுமே அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்க மாட்டாங்க. மெடிக்கல் ஸ்பெண்டிங் அதிகமாகும் போது பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிகளோட மருந்துகள் எக்யூப்மெண்ட்ஸு இதெல்லாம் வந்து நிறையா சேல்ஸ் ஆகும். அதே போல் இன்க்ரீஸிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு பார்த்தோம்னா
எங்களை இப்போ நம்ம நம்ம மருந்து கம்பெனிலாம் பார்த்திங்கன்னா லாட்டின் அமெரிக்கா யூரோப் இப்போ வந்து சைனாவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறதுனால அங்கெல்லாம் வந்து நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி இங்கே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இன்வெஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா நிறையா டிமாண்ட் இருக்குது அப்படின்னா இன்னொரு யூனிட் ஆரம்பிப்பாங்க. இது ஃபார்மா செக்டர்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வேலைவாய்ப்புகள் உருவாகிற கம்பெனிகள். கம்பெனிகள்லேருந்து பார்த்திங்கன்னா கடிக்கு மட்டும் மார்க்கெட்டிங் வரைக்கும் பார்த்திங்கன்னாக்க நிறைய வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். மார்க்கெட்டிங்லாம் இல்லாமல் ஃபார்மா கம்பெனிகள்லாம் ரன்னே ஆக முடியாது. அதனால் மார்க்கெட்டிங்லாம் நிறையா வேலைவாய்ப்புகள் உருவாகும். அது மாதிரி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால இந்த நன்மைகள்லாம் நடக்கும். ஆர்என்டி ஸ்பெண்டிங் பார்த்தீங்கன்னாக்கா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உலக அளவில் பார்த்தீங்கன்னா மொத்த ரெவன்யூவில் ஒவ்வொரு கம்பெனியும் 20% வரைக்கும் வந்து செலவு பண்ணிகிட்ருக்காங்க. அதை குறைக்கிறதுக்காக தான் பெரும்பாலும் இந்த மெர்ஜர் அண்ட் அக்யூஷன் ஒரு கம்பெனி வந்து இன்னொரு கம்பெனியாக வாங்குறது, அதுலேருந்து செலவை குறைச்சி லாபத்தை அதிகரித்து காமிக்கிறது, அதன் மூலமாக உலக அளவில் ரீச் ஆகிறது. இப்போ ஜப்பான் கம்பெனி அமெரிக்கா வாங்கினாக்க அந்த அமெரிக்காலேயும் அவங்களுக்கு வந்து சேல்ஸ் எக்ஸ்போசர் கிடைக்குது இல்லையா, அதனால் வேகமாக வளருவாங்க. இந்த ஆர்என்டி ஸ்பெண்டிங்கில் நம்ம இந்தியாவுக்கு என்ன லாபம் பார்க்கணும் அப்படின்னாக்க, நம்ம இந்தியாவில் வந்து நிறைய கிராஜுவேட்ஸ் உருவாகிறாங்க, நிறைய படித்தவங்க உருவாகிறாங்க. அதனால் ஆர்என்டியெல்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்தியாவுக்கு கொண்டு வந்துடலாம். இந்தியாவிலே வந்து ஆர்என்டி சென்டர் ஆரம்பிப்போம், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது தான் ஆர்என்டி. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறையா ஃபாரின் கம்பெனிகள் வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க நம்ம இந்தியன் கம்பெனிஸோட. ஏன்னா வெளிநாட்டுலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்என்டி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம ஊருக்கு வரும்போது அவங்களுக்கு ரொம்ப காஸ்ட் குறையும். அதனால இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் கம்பெனிகள் வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்புறம் அனலிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா 2020 வந்து கிட்டத்தட்ட 20 பில்லியன் US டாலருக்கு நம்மளோட இந்தியன் கம்பெனிகள்லேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இந்தியன் கம்பெனிகளை எக்ஸ்போர்ட் பண்ணுறது கிட்டத்தட்ட 20 பில்லியன் US டாலருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்போர்ட் மட்டுமே, நம்ம இந்தியாவில் சேல்ஸ் கிடையாது. கிட்டத்தட்ட இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வருஷத்துக்கு 22% அளவுக்கு வளரும் அப்படிங்கிறாங்க. நம்ம இந்தியன் கம்பெனிகள் வந்து உலகத்தில் இருக்க மற்ற நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது வருஷத்துக்கு 22% வளர்ந்து நம்ம இந்திய ரூபாய் மதிப்பில் கிட்டத்தட்ட 1,50,000 கோடி ரூபாய் அளவுக்கு எக்ஸ்போர்ட் நடைபெறும் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி பல வாய்ப்புகள் இருக்குது இந்த செக்டாரில் பார்த்தோம்னாக்க. இதுக்காக அந்த ரீசன் சொன்னாக்க 4 வருஷமாக இறங்கியிருக்கு. இப்போ ஏறுறதுக்கான அறிகுறிகள் நிறையா தெரியுது. நிறைய அனலிஸ்ட்டு ஃபார்மா செக்டார்கள் பற்றி எழுதுகிற அனலிஸ்ட்லாம் வந்து போதுமான அளவு மெர்ஜர் அண்ட் அக்யூசியேஷன்லாம் முடிஞ்சிருச்சு, உலக அளவில் வந்து நிறையா டிமாண்ட் வருது, கம்பெனிகளும் ஆர்என்டி செலவை குறைக்கிறதுக்காக நிறையா முயற்சி பண்ணுது, அதனால் கம்பெனிகளோட லாபம் அதிகரிக்கும். இந்தியாவுக்குள்ள வாய்ப்பையும் நான் இப்போ உங்களுக்கு சொன்னேன். நிறைய கம்பெனிகள் இங்கே வந்து ஆர்என்டி சென்டர் வந்து மாற்றி அமைக்கிறது விரும்புது, இந்தியன் கம்பெனிகளை வந்து அக்யூசியேஷன் பண்ண விரும்புது. நம்ம இந்தியன் கம்பெனிகளுக்கு வந்து எவ்வளோ எக்ஸ்போர்ட் ஆகுது, எக்ஸ்போர்ட் வந்து எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும், கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 22% இன்க்ரீஸ் ஆகும்னு சொன்னேன். நம்ம ஊர்லேயும் ஹெல்த் அவேர்னஸ் நிறையா இருக்கிறதுனால மெடிக்கல் ஸ்பெண்டிங் ஃபியூச்சரில் நிறைய செய்வாங்க அப்படின்னு சொன்னேன். அதனால ரெண்டாவது வந்து இதில் உள்ள ரிஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தா, நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி செக்டார் ஃபண்டு அப்படிங்கிறதுனால மியூச்சுவல் ஃபண்டு மூலமாக இன்வெஸ்ட் பண்ணால் தான் நல்லது. நேரடியாக ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க வந்து எனக்கு அந்த ஸ்டாக்கை தெரியும் இந்த ஸ்டாக்கை தெரியும் பார்த்தீங்கன்னா 1-2 ஸ்டாக்கை தான் வாங்குவாங்க. மியூச்சுவல் ஃபண்டு மூலமாக பார்த்தீங்கன்னாக்கா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் வந்து 1 ஸ்டாக்கில் 10% மேலே ஒரே ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. செவிங் வந்து அலோவ் பண்ணாது. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா 5%, 6% தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா குறைச்சல ஒரு 30-40 நல்ல கம்பெனிகளை தேர்ந்தெடுத்து அதில் தான் முதலீடு செய்வாங்க. நம்ம வந்து இதுக்கு ஒரு 5 வருடங்கள்லேருந்து ஒரு 8 வருடம் வரைக்கும் நம்ம டைம் கொடுத்தோம் அப்படின்னாக்கா இது நல்லா வளரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்டில் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 4 வருஷமாக இறங்கியிருக்கு. இப்போ வந்து இது வந்து அக்யூமுலேஷன் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. உடனே சடாரம் ஏறிடாது. இப்போ 7,000 பாயிண்ட் இருக்கிறது வந்து 1 வருஷத்துலேயோ திருப்பி 14,000 பாயிண்ட்டுக்கெலாம் போகாது. அக்யூமுலேஷன் ஃபேஸ் வந்து 1 வருஷமோ 2 வருஷமோ இருக்கும். இந்த மாதிரி நேரத்தில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எஸ்ஐபி முறையிலையோ இல்லை லம்சமாகவோ 5 வருஷம் 7 வருஷம் வெயிட் பண்ண முடியும் அப்படின்னா தாராளமாக லம்சமாகவும் முதலீடு பண்ணலாம். இல்லாட்டி அக்யூமுலேஷன் எஸ்ஐபி முறையில் நல்ல ஒரு 2-3 வருஷத்துக்கு நல்லா அக்யூமுலேட் பண்ணிவிட்டு அதை அடுத்து ஒரு 4 வருஷத்துக்கு நல்லா வளர விடலாம். இது மாதிரி செய்யும்போது நம்ம முதலீடு வந்து நல்லா வளரும். மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக செய்யும்போது ரிஸ்க் குறையும், ரிஸ்க் வந்து பரவலாக்கப்படும் பல கம்பெனிகளில். நான் வந்து பெரிய அனலிஸ்ட்லாம் இல்லை, நான் ஒரு மியூச்சுவல் ஃபண்டு டிஸ்ட்ரிபியூட்டர் தான். எல்லோரும் போடுற மாதிரி சொல்கிற வீடியோ சாதாரணமாக எல்லாருக்கும் எல்லாருக்குமே தெரியும். யூடியூப்பில் நிறைய வீடியோ வருது, நீங்கள் அதையே பார்த்துருப்பீங்க. சரி, நம்ம வந்து வாய்ப்புகள் எங்கே இருக்குன்னு சொல்லுவோம். ஏன்னா வாய்ப்புகள் வரும்போது சொன்னால் தான் உங்கள மாதிரி இன்வெஸ்டர்களுக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஃபார்மா செக்டாரில் வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கங்க.
கட்டாயம் வந்து இதில் மார்க்கெட் ரிஸ்க்கு உண்டு, உங்களுடைய பணத்துக்கான ரிஸ்க்கு உண்டு. அதனால தான் லாங் டேர்ம் வந்து ஒரு 5 வருஷம் 7 வருஷம் டைம் உள்ளவங்க மட்டும் இதில் முதலீடு செய்யும். உங்களுக்கு பங்குச்சந்தை பற்றி தெரியல, இந்த ஃபார்மா செக்டரில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறாங்கலாம், இதில் நல்லா ஆர்வமாக இருக்கிறவர்களுக்கு நல்ல எப்படி சொல்கிறது நல்ல நிபுணர்களில் கேட்டு இந்த மாதிரி நேரத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, எப்போ இன்வெஸ்ட் பண்ணுறது கூட முக்கியம் இல்லை, இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் பண்ணலாம், எப்போ எக்ஸிட் ஆகணும் அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து 2012 இன்வெஸ்ட் பண்ணி இந்த வரைக்கும் இந்த இடத்துல இன்னும் 4547 பாயிண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி 14000 பாயிண்ட் வரும்போதும் விற்காமல் இன்னமும் வச்சுருந்தாங்கன்னா அவங்க 4 வருஷமாக அவங்க ஏற்கனவே சம்பாதிச்சது, அவங்க லாபத்தில் தான் அது குறைஞ்சிருக்கு, இருந்தாலும் பாருங்கள் ரொம்ப குறைஞ்சிருக்கும். அதனால் எப்போவுமே வந்து ஒரு செக்டார் ஃபண்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த செக்டாரில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஃபார்மா செக்டர்லன்னா ஃபார்மா செக்டர் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, வேறு கம்பெனி போய் ஆட்டோ செக்டர் ஐடி செக்டர்லாம் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அதனால் செக்டார் ஃபண்டு வந்து எப்போவுமே ரிஸ்க் உள்ளது. உங்களுக்கு தெரிந்த நண்பர்களோ நிபுணர்களோட இதை ஐடியாவெலாம் கேட்டுட்டு முதலீடு பண்ணுங்கள். நல்ல வாழ்த்துக்கள், நன்றி.